ஆனால் ஏற்கனவே இவர் மீது நாங்கள் பள்ளி நிர்வாகத்தில் வந்து புகார் கொடுத்தோம். பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்கிற கருத்தாக இருக்கு. நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு மறைமுக மிரட்டலை கூட விடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து வாத்தியார் மீது புகார் சொன்னீங்கன்னா உங்கள் மார்க்கை குறைச்சிருவோம். அந்த புகார் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்காததுனால இந்த பள்ளி நிர்வாகமும் இந்த குற்றத்துக்கு உடந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாணவிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, இப்ப ஆசிரியர் இப்படி ஒரு விஷயத்தை பண்றாரு, நாம் இதற்கு வந்து மறுத்தாலோ உடன்படலைனாலோ நமக்கு வந்து இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க, அதனால நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ண முடியாம போயிடும், ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி செக் வைக்கும் போது இந்த மாணவிகள் நிச்சயமா இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமும் அந்த கயவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை ஒரு சில மாணவிகள் அதற்கு உடன்பட்டிருக்கலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர், திரைப்பட திறனாய்வாளர் பிஸ்மி இணைந்திருக்கிறார். வாங்க அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர், அவரோட செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, மிக அதிர்ச்சிகரமா இருக்கு. என்னன்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நமக்கு கல்வி கற்பிப்பவரை தெய்வத்துக்கு அருகில் வைத்து பார்ப்பதுதான் நம்மளுடைய பழக்கம், பண்பாடு. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியரே தன்னிடம் படிக்கும் மாணவிகளிடம் இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது என்னன்னா, ஆன்லைன் கிளாஸ் மூலம் பாடம் எடுக்கும் போதே இப்படி நடந்திருக்காரு அப்படின்னா, ஸோ 2-1 வருடங்களுக்கு முன்பு வரை வந்து நேரடியாக தான் இவங்கெல்லாம் நிச்சயமாக வகுப்படுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் இந்த மாணவிகள்கிட்டலாம் எந்த அளவுக்கு நடந்திருப்பாங்க அப்படின்லாம் நமக்கு வந்து நினைக்க தோணுது. நிச்சயமாக தமிழக அரசு வந்து இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, அப்படி வேண்டுகோள். இன்னொன்று, பத்மசேஷாத்திரி பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் அது. இதே பள்ளிக்கூடத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துக்கு காரணமே அந்த பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு தான். என்னன்னா, அங்க இருந்த நீச்சல் குளத்துல ஒரு மாணவன் வந்து மூழ்கி இறந்து போனான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பள்ளி மீது அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பள்ளியின் நிர்வாகிகள் வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்க. அதனால அன்றைய அதிமுக அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ அப்படி ஒரு சூழல் இந்த விவகாரத்திலையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலை. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பிரபலமான ஸ்கூல். சென்னையிலே அதிகமா பணக்கார பசங்கள்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லயே ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு. இதுக்காக அந்த பள்ளி நிர்வாகம் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் என்னதான் பண்ணாங்க? இல்ல, இப்ப நீங்க அந்த மாணவிகள் கொடுக்கிற வாக்குமூலங்கள் அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இவர் மீது நாங்கள் பள்ளி நிர்வாகத்துல வந்து புகார் கொடுத்தோம். பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்கிற கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் மீது மாணவிகள் புகார் கொடுக்கும்போது அந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிச்சயமா இவர்களுக்கு ஒரு மறைமுக மிரட்டலை கூட விடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து வாத்தியார் மீது புகார் சொன்னீங்கன்னா உங்க மார்க்கை குறைச்சிருவோம், உங்களுக்கு டிசியை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அச்சுறுத்தல்கள் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராஜகோபால் என்கிற அந்த ஆசிரியர் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மிக நம்பிக்கைக்குரிய ஆசிரியரா இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த பள்ளி அமைச்சிருக்கிற அந்த செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் பத்தின ஒரு குழுவுல வந்து அவரும் உறுப்பினரா இருக்காரு. என்ன கொடுமை பாருங்க, இவரெல்லாம் வந்து அந்த குழுவில இருந்து உறுப்பினரா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் மீது மாணவிகள் புகார் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம அந்த புகார் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்காததுனால இந்த பள்ளி நிர்வாகமும் இந்த குற்றத்துக்கு உடந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப வந்து அந்த ராஜகோபால் மீது நடவடிக்கை எடுத்தா மட்டும் பத்தாது,
பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை. அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுலாம் இருக்குன்னா, ஆன்லைன் வகுப்புக்கு வந்து அவர் வந்து ஒரு மாதிரி தகாத முறையில வந்திருக்காரு, மாணவிகளுக்கு பிரைவேட்டா குறுஞ்செய்தி எல்லாம் கூட அவர் அமைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாம் அவர் மேல வந்து இருக்குது. அது வந்து பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், பிள்ளைங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாருமே தெளிவா இருக்கக்கூடிய பிள்ளைங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, இவ்வளவு பெரிய ஆசிரியர்னா இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் என்ன தைரியத்துல இந்த மாதிரியான செயல்களை பண்ணிருக்காரு, அதுவும் தொடர்ந்து பல வருஷமா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேல அலிகேஷன் வந்திருக்கேன். முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு அடிப்படையான காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கல்வி திட்டம் என்னன்னா, இந்த கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா மதிப்பெண் அப்படிங்கிறது தான் முக்கியமான ரோல் வகிக்குது. ஏன்னா மதிப்பெண் ஒருத்தன் வந்து போதிய மதிப்பெண் எடுக்கலைன்னா அவன் முட்டாள், 100க்கு 100 மார்க் வாங்கினா அவன் அறிவாளி அப்படிங்கிறது தான் நம் சமூகம் கட்டமைத்த ஒரு விஷயம். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த பிள்ளை பணக்கார ஏழைகள் படிக்கிறதுங்கிறத மீறி மாணவிகளை வந்து இவர் வந்து பாலியல் வக்கிரத்துக்கு வந்து தூண்டினார், பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை வந்து நம்ம பணக்கார மாணவியா இருந்தானா ஏழை மாணவியா இருந்தானா இவர் செய்தது தப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. இந்த மாணவிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, இப்ப ஆசிரியர் இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு, நாம் இதற்கு வந்து மறுத்தாலோ உடன்படலைனாலோ நமக்கு வந்து இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க, அதனால நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ண முடியாம போயிடும், ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க வாங்குற மார்க் தான் இவர்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்கல்விக்கு கூட்டிட்டு போகும். ஸோ நிறைய கனவுகளோட இருப்பாங்க, நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அங்க ஒர்க் பண்ணணும், இங்க ஒர்க் பண்ணணும்லாம் ஒவ்வொரு மாணவிக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கயவர்கள் அதை வந்து ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்க. நீ என்னுடைய ஆசைக்கு உடன்படலை அப்படின்னா உன்னுடைய மார்க்கை குறைச்சிருவேன், உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படிங்கும்போது நிச்சயமா அந்த மாணவிகளுக்கு வந்து ஒரு பெரிய மனச்சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இப்படி செக் வைக்கும் போது இந்த மாணவிகள் நிச்சயமா இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமும் அந்த கயவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை ஒரு சில மாணவிகள் அதற்கு உடன்பட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த தைரியம் கூட மற்ற மாணவிகளுக்கும் வளைவிரிக்கும் தைரியத்தை அந்த கயவனுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்திருக்குது, நிறைய பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும், கனிமொழி எம்பியா இருக்கட்டும், தயாநிதி மாறனா இருக்கட்டும், இவங்க வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு, ஈவன் குழந்தைகள் நல அமைப்பா இருந்தாலும் சரி, யாரு போனாலும் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து கேட்டையே திறக்க மாட்டாங்க. இவ்வளவு தைரியத்தை அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு யாரு கொடுத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா ஆளும் வர்க்கம் தான் அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கும், அதுல என்ன நம்ம சந்தேகம் இருக்க முடியும். என்னன்னா கடந்த காலங்களில் அந்த பள்ளி மீது அவ்வளவு புகார்கள் இருக்கு. ஒரு மாணவன் அந்த பள்ளியின் நீச்சல் குளத்தில் மரணம் அடைஞ்சிருக்கான், அப்படியும் அந்த பள்ளி மீது அவர்கள் எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசும் அதிகாரிகளும் அவங்க கையில இருக்காங்க. சோ அதனால தான் இன்றைக்கு வந்து அந்த பள்ளியை வந்து விசாரணை நடத்த வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அவங்களை நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சோ அந்த தைரியத்தை கொடுத்தது அரசு தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த முறை அந்த மாயையை வந்து உடைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம வைக்கிற வேண்டுகோள். எந்த அரசு நம்ம கை வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே அரசு இன்னைக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்படி நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்த பள்ளி மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பள்ளிகள் நமக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மனோபாவத்துல இருக்காங்க. சோ இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நேரத்துல நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி வியாபாரிகள் பல பேர் வந்து அரசியல்வாதியாகவும் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களாகவும் இருக்காங்க. அதனால தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தவறுகளை செய்யும் தைரியம் வருது, நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் வருது. ஸோ அதற்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ஒரு சம்மட்டி அடியை வந்து இந்த நேரத்தில் இந்த அரசு வந்து கொடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். திரு YG மகேந்திரன் அவரு அவர் வந்து எனக்கும் இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா எனக்கும் இந்த பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட டாட்டர் மதுவந்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா நான் அந்த பள்ளியோட முன்னாள் மாணவி, ஒரு அலுமினி. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு யாராவது ஏதாவது களங்கம் கற்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற துணியில சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் மதுவந்தி வந்து அந்த பள்ளியின் அலுமினி அப்படின்னா, இன்றைக்கு அந்த பள்ளி மீது பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க, அதில் பல பேர் பிஎஸ்பிபி உடைய அலுமினி தான். ஸோ அவர்களும் கடந்த காலங்களில் அங்கு பயின்ற போது அந்த ஆசிரியரால் பாதிக்கப்பட்டவங்க தான். அதனால வந்து மதுவந்தி சொல்றதை நம்ம நிச்சயமா ஏத்துக்க முடியாது. மதுவந்தி மற்றும் அவருடைய அப்பாவின் நிர்வாகத்தில் அந்த பள்ளி இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி அந்த பள்ளிக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அந்த பள்ளி வந்து
ஒய்ஜி பார்த்தசாரதியுடைய மனைவியுடைய பள்ளி அது. அதாவது ஒய்ஜி மகேந்திரனுடைய தாயார் திருமதி ராஜலட்சுமி அவர்களுடைய பள்ளி அது. ராஜலட்சுமி மதுவந்தியுடைய பாட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பள்ளிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிர்வாக பொறுப்பு வந்து வேறு தரப்புக்கு போயிருக்கலாம். அதனால எங்களுக்கும் இந்த பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இவர்கள் சொல்றதை ஏற்கவே முடியாது. இந்த பள்ளிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா ஒய்ஜி மகேந்திரன் எதுக்கு அவசர அவசரமா அந்த ட்ரஸ்டிக்கு வந்து ஒரு மெயில் போடுறாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னான்னு பாருங்க. அந்த மெயில்ல கூட வந்து அந்த மாணவிக்கு நியாயம் கிடக்கணுங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. எங்க அம்மா ஆரம்பிச்ச பள்ளியினுடைய பெருமை வந்து குலைந்துடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு முக்கியம்ங்கிற மாதிரி அவர் ரொம்ப பொங்கியிருந்தார். ஸோ இப்போ இதெல்லாம் இவர்களுக்கும் அந்த பள்ளிக்குமான தொடர்பை வந்து ரொம்ப ஊர்ஜிதப்படுத்துகிற விஷயமா இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பள்ளிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாளைக்கு வந்து நம்ம பக்கம் பள்ளி திரும்பிடக்கூடாதுங்கிறதுனால எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் உண்மை. இன்னொன்னா ஒய்ஜி மகேந்திரனுக்கு நெருக்கமான பலருக்கும் தெரியும் இவங்களுக்கும் இந்த பள்ளிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறது. பள்ளி நிர்வாகத்து மேல விழுந்திருக்கக்கூடிய இந்த அலிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அலிகேஷன், அதாவது வந்து பாலியல் குற்றச்சாட்டு. இவ்வளவு மீடியாக்கு அப்புறம் இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பள்ளி நிர்வாகம் வந்து இது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றத பூசி முழுக ட்ரை பண்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த தவறில் இந்த நிர்வாகத்துக்கும் பங்கு இருக்குமோ அப்படின்னு நாம ஏன் சந்தேகப்படுறோம்னா இந்த காரணத்தினாலதான். என்னன்னா ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல பணிபுரிகிற ஒரு ஆசிரியர் வந்து அங்கு படிக்கும் மாணவிகளிடம் இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறலை பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் 5 வருஷமா அந்த நிர்வாகத்துக்கு தெரியலை என்பதை ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு அது சமூக வலைத்தளம் மூலம் வெளியாகி மற்ற ஊடகங்கள்ல எல்லாம் அது ஒரு பரபரப்பு செய்தியா மாறினதுக்கு அப்புறம் உடனடியா அந்த நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்களே தானாக முன் வந்து கையில் எடுத்து அந்த ஆசிரியர் மீது இவர்களே காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துருக்கணும். எங்க மாணவிக்கு இந்த ஆசிரியரால் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, உடனடியா விசாரிச்சு இவரை நீங்க கைது பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த பள்ளி நிர்வாகம் காவல்துறைக்கு போயிருக்கணும். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா இது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கனிமொழி தயாநிதி மாறன் போன்றவர்கள்லாம் ட்வீட் பண்ணி பிளஸ் முதலமைச்சருக்கு அவங்க கோரிக்கை வைத்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. காவல்துறை அந்த பள்ளிக்கு போனா அவங்க கேட்டை திறக்க மாட்டேன்றாங்க. குழந்தைகள் நல ஆணையம் அங்கேருந்து போய் கதவு திறங்கன்னா கதவு திறக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இதை என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாகத்துக்கும் இந்த தவறுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால நிச்சயமா சொல்றேன் இந்த ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் பங்கு இருக்க அதற்கு சற்றும் குறைவில்லாத தண்டனையை வந்து அந்த நிர்வாகத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அல்லாம இந்த பிரச்சனையை வந்து ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், அதை நிகழ்த்தியது ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்க்காம இன்றைக்கு இது இந்த இது தொடர்பாக குரல் எழுப்புவர்கள் மீதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிராமின் நான் பிராமின் இஷ்யூவா இதை கன்வெர்ட் பண்றாங்க. இதை பிஎஸ்பிபி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க, இவர்கள்லாம் நான் பிராமினு, இது வந்து ஒரு பிராமின் இன்ஸ்டியூட், அதனால இவர்கள் காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்ட்டு அந்த விஷயத்தையே திசை திருப்புறாங்க. அது மிகப்பெரிய வன்முறை. இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும். அதாவது ஒரு பிரச்சனையை திசை திருப்பும் வந்து யுத்தி இது. இதுக்கு வந்து நம்ம எந்த காலத்திலயும் செவிசாய்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். மதுவந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் மதுவந்தி அவர்கள் வந்து இத வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா அவங்களே கிளறதுக்கு ட்ரை பண்றாங்களா? அதாவது திமுக வந்து ஒரு பகுத்தறிவு இயக்கம், மதுவந்தி போன்ற சங்கிகளுக்கு எதிரான ஒரு இயக்கம், அதுல மாற்றமே கிடையாது. ஸோ இன்றைக்கு இந்த பள்ளிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் திமுக ஆட்சியில் இருப்பது அப்படின்னு திசை திருப்புறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு ஒரு விகாரமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. தன் பள்ளியில் நடந்த ஒரு அக்கிரமம் ஒரு அநீதி வெளியில வந்திருக்கு, இந்த நேரத்தில் கூட அதை சரி பண்ணணும், அந்த மாணவிகள் பக்கணிக்கணும், அந்த மாணவிகளுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நான் உறுதுணையா இருக்கணும்னெல்லாம் தோணாம அந்த பழியை வந்து திமுக மீது போடுறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு கேடு கட்டவங்களா இருப்பாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இந்த விஷயத்தை கிளப்பியது அங்கு படிக்கும் மாணவிகள், அவர்களுக்கு துணையா இருந்தது அங்கு படித்த முன்னாள் மாணவிகள். இது வந்து சோசியல் மீடியால வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிகள்லாம் இது இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெடிஷ்னல் மீடியாவில் இது ஒரு பரபரப்பு செய்தியாவது. இதுல திமுகங்கிறது எங்க வருது? ஸோ இவர்கள் தங்கள் மீதான தவறை வந்து சுலபமா மற்றவர்கள் மீது மடை மாற்றி திசை மாற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமா இவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனையை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அடடா இவங்க மீது நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்தோம்னா இந்த மாதிரி பழி நமக்கு வந்துருமோ அப்படின்லாம் நினைக்காம இந்த திமுக அரசு வந்து
உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க ஒரு பையன் வந்து நீச்சல் குளத்துல விழுந்து இறந்துட்டான், அதுக்கும் எந்த மாதிரியான முடிவும் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு, இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஆறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதுக்கு என்னதான் முடிவு, அந்த ஆசிரியருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. தண்டனைங்கிறது இவருக்காக புதுசா வந்து ஒரு சட்ட பிரிவுலாம் உருவாக்க போறது இல்லை, ஏற்கனவே போக்சோ சட்டம் இருக்கு, அதன் மூலமாவே அவருக்கு அந்த தண்டனை நிச்சயமா கிடைக்கணும். ஆனா நம்ம வந்து இப்ப இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா யோசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் பிஎஸ்பிபி பள்ளியை நடத்துகிற ஒய்ஜி பார்த்தசாரதி குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கு, பல மட்டங்களிலும் அவர்களுக்கு வேண்டியவங்க நிச்சயமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய சாதிய பின்புலம்னு ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிற மதுவந்தி வந்து பாஜக கட்சியினுடைய நிர்வாக குழுல ஒரு பதவியில இருக்காரு. சோ இப்ப இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காக முழு மூச்சா செயல்படுவாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர் தான் ரஜினிகாந்த். சொல்ல போனா ரஜினிகாந்த் இவர்களுக்கு உறவினர். சோ அப்படி இருக்கும்போது ரஜினிக்கும் அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. முக்கியமா மத்தியில் ஆள்கிற பாஜகவுக்கு நெருக்கமானவர் ரஜினி. இப்ப அவர் நினைச்சா பாஜக மூலம் தமிழக அரசையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கேஸை வந்து ஒண்ணும் இல்லாம செய்ய வைக்க முடியும். சோ இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த விவகாரத்தில் அந்த குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கூட அவர் வந்து ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நாட்கள் இது வந்து பத்திரிகை செய்திகள்ல பரபரப்பா இருந்தா அதுக்கப்புறம் பத்திரிகை செய்திகள்ல இருந்து இந்த விஷயமே காணாமல் போகும். சோ அப்படி ஒரு சூழலில் இவர் வந்து சத்தம் இல்லாம விடுவிக்கப்பட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார், அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ டி எம் கிருஷ்ணா போன்ற மிகப்பெரிய இசை கலைஞர்கள்லாம் அந்த பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி வந்து ஒரு விதமான ஜாதி மனோபாவம், அதாவது பிராமின்ஸ் தான் அந்த பள்ளியில வந்து அதிகமா கோல் வச்ச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இருந்தும் ஏன் பிற சமயத்தவர்கள் பிற ஆட்கள்லாம் வந்து இந்த பள்ளியில படிக்கணும்னு இவ்வளவு துடிக்கிறாங்க, ஏன் இந்த பள்ளியில எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி அவங்க இயங்குறாங்க? இல்ல, பொதுவாவே உங்களுக்கு இருக்குல்ல, அந்த ஒரு தனியார் பள்ளி அப்படின்னா அங்க ஒரு உயர்தரமான கல்வி இருக்கும், அரசு பள்ளி அப்படின்னா அங்கு வந்து சரியான கல்வி கிடைக்காது அப்படின்னு வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து நமக்குள் வேரூன்றி போயிருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து இந்த மாதிரியான தனியார் பள்ளியில் படிக்கும் போதுதான் நமக்கே ஒரு சமூக அந்தஸ்து கிடைச்சதுடா சில பேர் நினைக்கிறாங்க. அதற்கு வந்து அவர்களை குற்றம் சொல்லி ஒண்ணுமில்லை. என்ன காரணம், அப்படி வந்து இந்த மாதிரியான கற்பிதங்கள் வந்து சமூகத்துல வந்து ரொம்ப பரவி இருக்கு. இந்த பிஎஸ்பிபி பள்ளியை முக்கியமா எடுத்துக்கிட்டா அங்க வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏறக்குறைய அந்த பள்ளியில் படிக்கும் 70% மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அது அல்லாம ரொம்ப ஆழமா அந்த பள்ளியை பத்தி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த சமூகம் சாராத வேறு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கும் போக்கும் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பிராமண மாணவ மாணவிகள்லாம் ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சுக்கிட்டு மற்ற சமூகத்தவர்களை எல்லாம் என்ன அவங்க கிட்டையே சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு வருது. ஆனாலும் உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பள்ளியில் படிச்சா இவர்களுக்கு உடனடியா வந்து இவங்க மருத்துவராயிடலாம் அல்லது வந்து ஒரு இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதனால தான் அங்கே சேருவதற்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனா அங்கே அத்தனை சீக்கிரம் அந்த பள்ளியில் சீட்டு கிடைக்கவே கிடைக்காது. பார்த்தா ஒரு மாணவனை போய் சேர்க்குறோம் அப்படின்னா அவருடைய அப்பா பட்டதாரியாக இருக்கணும், அம்மா பட்டதாரியாக இருக்கணும், அவங்களுடைய வருமானம்ங்கிறது இவ்வளவு ரூபா இருக்கணும்னு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த பள்ளியிலே இடம் கிடைக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த பள்ளி மீது இருக்கிற இமேஜ், அது வந்து திட்டமிட்டே அந்த பள்ளியை வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமா இவங்க வந்து அப்படி ஒரு பூதாகரப்படுத்திட்டாங்க. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பள்ளியில் சேருவதற்கு எல்லாருமே துடிப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கு. திரு ஹெச் ராஜா அவர்கள் இன்னொரு முக்கியமான இஷ்யூ, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேல வந்து ஒரு பழி சுமத்தி இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கொலை செயலுக்கு காரணமானவர், அவர் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, உங்களோட வியூ என்ன இதுல? இல்ல, ஹெச் ராஜா பத்தி பேசுறதெல்லாம் வந்து நம்ம தகுதிக்கு குறைவான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் ஹெச் ராஜா போன்ற இழி பிறவிகளை பத்தி பேசுறதெல்லாம் நம்மளுடைய தகுதிக்கே இழுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதே நேரம் என்னன்னா இன்னைக்கு ஹெச்ராஜா சொன்ன கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தின விஷயம். அதனால நான் இதுக்கு பதில் சொல்றேன். ஹெச்ராஜா என்னன்னா சிவகார்த்திகேயனுடைய அப்பா, அவர் வந்து ஜெயில் சூப்ரண்டா இருக்கும் போது அவரை முஸ்லீம் தீவிரவாதிகள் கொலை பண்ணாங்க, அதுக்கு ஜவாஹர்லா உடந்தையா இருந்தாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து, அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுடைய அப்பா பேர் வந்து தாஸ், அவர் வந்து திருச்சியில சூப்ரண்டா இருந்தாரு. அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு. இன்னும் சொல்ல போனா அந்த ஜெயில் சூப்ரண்டா அவர் அங்க இருக்கும் போது பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா நக்கீரன் கோபால் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு தெரியும் இந்த வீரப்பன் வந்து ராஜ்குமாரை கடத்திட்டு போயிட்டாரு, அப்போ அவர் விதித்த நிபந்தனை என்னன்னா தமிழ் போராளிகள் சில பேரை வந்து நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் கெடு கொடுக்குறாரு. அந்த தமிழ் போராளிகள் அடைக்கப்பட்டிருந்தது திருச்சி சிறைச்சாலையில, அதனுடைய சூப்ரண்டா இருந்தது தான் சிவகார்த்திகேயனுடைய தந்தை. ஸோ அந்த நேரத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அவங்கள விடுதலை பண்ணணும், அப்பதான் ராஜ்குமாரே வந்து நம்ம மீட்க முடியும் அப்படின்ட்டுலாம். அதுல வந்து இவருக்கு விருப்பம் இல்லை, அதன் காரணமா இவர் நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளானார் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் இருக்கு. ஸோ திரு தாசுடைய மரணம் என்பது இயற்கையான ஒரு மரணம் தான். ஆனா ஹெச்ராஜா இந்த உண்மையெல்லாம் தெரிந்தும் வழக்கம் போல் இஸ்லாமியர்கள் மீது பழி போடுவதற்காக அவரை ஏதோ இஸ்லாமியர்கள் வந்து அவருடைய மரணத்துக்கு காரணம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு. இது ஒரு அப்பட்டமான பொய். ஆனா என்னுடைய கேள்வி அல்லது வருத்தம் என்ன அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு விஷயம் தன் தந்தையின் மரணத்தை வைத்து ஒரு மத வெறியன் அதை வந்து அரசியலாக்குறான், அதனால ரெண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு மோதலே ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிற இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் எதற்காக அமைதியா இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்னன்னா சிவகார்த்திகேயனுடைய அப்பா தான் அந்த தாஸ், அப்ப என் தந்தையின் மரணத்தை வைத்து இந்த மாதிரி மலிவான அரசியல் பண்ணாதீங்க, என் அப்பா இறந்தது இயற்கை மரணம் தான் அப்படின்னு ஒரு நாலு வரி ட்வீட் பண்ண கூட அவரால் முடியலையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா சிவகார்த்திகேயன் அதை பண்ணியிருக்கணும். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம இப்படி ஒரு மறுப்பு சொன்னா ஹெச் ராஜாவுடைய கோபம் நம்ம மேல திரும்பிருமோ அப்படின்னு அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். அது வந்து ஒரு தேவையற்ற அச்சம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே நாம் நியாயத்தின் பக்கம் நிற்கணும், அதுதான் ஒரு நேர்மையாளனுக்கு அழகு. அது அல்லாம சிவகார்த்திகேயனுடைய தந்தையை வைத்து செய்யப்படும் அரசியலுக்கும் போது அதனுடைய உண்மையை விளக்க வேண்டிய பொறுப்பு வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. அதை வந்து அவர் செய்ய தவறிட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு கோபம். இப்போ ஒரு சாமானிய மக்களா, இப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சாதாரணமா யாரையும் பார்த்து வந்து இவர் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அழுமா இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி பழி சொல்றாரு. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் கூட அவரோட போக்கு இந்த மாதிரியே இருக்கே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மாநிலத்தில் தானே ஆட்சி மாறி இருக்கு, ஆனா மத்தியில் இன்னும் இந்த பாஜக அரசு தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ஹெச் ராஜாக்கு இந்த மாதிரியான துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், கடந்த காலங்களிலும் ஹெச் ராஜா இதே மாதிரி பல ஆட்களை வந்து தரக்குறைவா அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் மீது சட்டம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா ஹைகோர்ட்டையே வந்து ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்ப கூட அந்த ஹைகோர்ட் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்னன்னா நோட்டீஸ் அனுப்புனாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்ட்டு போயிட்டாரு. இதே வார்த்தையை நீங்களோ நானோ சொல்லியிருந்தா இந்த நீதிமன்றம் வந்து இப்படி அமைதியா இருந்திருக்குமா, அல்லது இந்த மன்னிச்சுங்கன்னு சொல்ற ஒற்றை வார்த்தையை கேட்டுட்டு அவங்க அமைதியா இருப்பாங்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அதுக்கு அடுத்து நீதிமன்றமே நம்மளா கண்டு பயப்படுது அப்படின்னு ஹெச் ராஜா நினைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த நினப்பு தான் இது போன்ற பல பேரை வந்து தரக்குறைவா பேசும் தைரியத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்கு. மத்தியில் பாஜக ஆண்டா, ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி செய்யுது. ஸோ சட்டம் ஒழுங்குக்கு அவர்கள் தானே பொறுப்பு. அதனால இவர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹெச் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் நடவடிக்கை தான் அவரை வந்து அமைதிப்படுத்தும் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவோட அந்த இரண்டாவது அலை வந்து மிக மோசமா பாதிச்சுட்டு இருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாஜக காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறையை வந்து கலைக்கணும், கோயில்களை வந்து பக்தர்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களே. பாஜக என்பது மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற கட்சி, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற கட்சி. அவங்களுக்கு வந்து கொரோனா வந்தான்னு அதுல எத்தனை லட்சம் பேர் செத்தா என்ன, அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனா சாவு வீட்டில் கூட
அரசியல் நடத்துகிற ஒரு மலிவான புத்தி கொண்டவங்க தான் பாஜக காரங்க. ஸோ அதனாலதான் இன்றைக்கு கொரோனாவின் இரண்டாவது அலை இந்தியாவையே சுடுகாடா மாத்திருக்கிற இந்த நேரத்திலும் கோயில் நிலம் அறநிலையத்துறை இதுன்ட்டு வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் மக்கள் வந்து இது போன்ற மத வெறியர்களை வந்து கவனிக்கணும், தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு வந்து தக்க பாடத்தை கொடுக்கணும். அதுதான் கடந்த தேர்தல எல்லாம் சரியான தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுக்கு மக்கள் வந்து உரிய தண்டனையை கொடுக்கணும். ஸோ அது ஒன்று தான் இந்த அரசியலில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்கும், அதை வந்து மக்கள் செய்யணும். ஸோ அது வரைக்கும் இவர்களுடைய இந்த மலிவான அரசியல் தொடரத்தான் செய்யும், அது வரைக்கும் நம்ம சகிச்சுக்க வேண்டியதுதான். கொரோனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 வருஷமா வந்து அதோட வீரியமும் ஏறிக்கிட்டே போகுது, அதோட விளைவுகளும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க யாருமே வந்து இந்த கொரோனா சம்பந்தமாவோ இல்ல வேக்சினேஷன் சம்பந்தமாவோ மக்களோட பாதுகாப்பை பத்தியோ எதுவுமே பேசுறது கிடையாது. குறிப்பா ஹெச் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஹெச் ராஜா போன்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து இந்த இந்து அறநிலையத்துறை வந்து கலைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் என்ன மாதிரி பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் நிச்சயமா எரிச்சலோடவும் தான் பார்ப்பாங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமா இருக்கும் போதும் இவனுங்க வந்து மத விஷயங்களும் கோயில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, நிச்சயமா எரிச்சலோட தான் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு, அதனால கடவுளை காப்பாற்றுறதுக்கு பாஜக காரெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மக்களுக்கும் கடவுளுக்குமான அந்த நெருக்கமும் பிணைப்பும் வந்து தனி, அதுக்கு வந்து இவர்களெல்லாம் வந்து இடைத்தரகளா இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோயில் அறநிலைத்துறை அப்படின்லாம் இவங்க பிரச்சனையை திசை திருப்பது கூட அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா விஷயத்தில் மத்திய பாஜக அரசு வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, அதுதான் முக்கியமான விஷயம். உலகத்தின் உள்ள பல பத்திரிகைகள் பாஜக அரசை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுது, மோடி வந்தான்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டையே நாசமாக்கிட்டாருன்னு ஒரு கடும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. உலக தலைவர்களும் மோடியை பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதிப்படுத்தி இந்த விஷயத்தையே திசை திருப்புறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா இந்த கொரோனா பேரிடர் நேரத்துல இவங்க பாத்தீங்கன்னா மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவதற்கு அந்த மத வெறி மட்டுமே காரணம் கிடையாது, மோடியை காப்பாற்றுவதரும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் இதை பிடிச்சு அவங்க இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜக்கி வாசுதேவ் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உடனே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம்லாம் இங்க நடந்துட்டு இருக்கப்போ உடனே பேரலா திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றாரு, இந்து சன்னியாசிகள் மேல யாராவது கை வச்சீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான், இது தெரிந்தோ தெரியாமலோ இந்த சக்திகளை வந்து நம்ம வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டோம், அதுதான் முக்கியமான விஷயம். இவர்களை எல்லாம் முளையிலேயே கிள்ளி இருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஜக்கி வாசுதேவனை கூட தமிழ்நாட்டில் வளர விட்டது இதே திராவிட கட்சிகள் தான். ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக அவங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சு இன்னைக்கு அவங்க இவ்வளவு பெரிய சக்தியா வளர்ந்து நிக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அரசே வந்து கையை பிசைந்து நிக்கிற சூழலை தான் நாம பாக்குறோம். இதுல முக்கியமா நம்ம நிதியமைச்சர் வந்து ஜக்கிக்கு எதிராக வந்து ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா கருத்தெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு மந்திரி பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா என் துறை சார்ந்த விஷயம் கிடையாது, என்னுடைய எதிரி இவர் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான ஒரு அறிக்கையை விடுறாரு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்தே அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஜக்கி விஷயத்துல எல்லாம் ரொம்ப தீவிரமான கருத்து சொல்லாதீங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஹெச் ராஜா ஜக்கி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட சக்திகள் தான். ஒரு இடத்துல கை வச்சா உடனடியா இன்னொரு இடத்துல வந்து அதனுடைய ரியாக்ஷனை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த விஷயத்திலையும் நடக்குது. ஜக்கியை விமர்சனம் பண்ணனா ஹெச் ராஜாக்கு வலிக்குது, ஹெச் ராஜாவை விமர்சனம் பண்ணோம்னா ஜக்கிக்கு துடிக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட சக்திகள் இவங்கெல்லாம். இந்த கொரோனாவோட இந்த இரண்டாவது அலை வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் அதே பேரலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அமைஞ்சிருக்க கூடிய இந்த ஆட்சி வந்து நிறைவானதா இருக்குதா? ஆட்சியோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திமுக ஆட்சி பதவியேற்றுன்னு 2-1 வாரங்கள் தான் ஆகுது, அதனால இவர்களுக்கு வந்து நம்ம சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு சர்டிபிகேட்டும் கொடுத்துட முடியாது. இவங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு விமர்சனமும் நம்ம பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து
செட்டில் ஆகி இந்த நிலவரத்தை எல்லாம் பார்த்து புரிஞ்சு செயல்படுறதுக்கு நம்ம நியாயமாவே கொஞ்சம் அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் திமுக அரசு பத்தி நம்ம உடனடியா எந்த கருத்தும் சொல்லிட முடியாது. அதே நேரம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா கொரோனாவுடைய இரண்டாவது அலை ரொம்ப தீவிரமா இருக்கிற இந்த நேரத்தில் முக்கியமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மருந்து தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் தட்டுப்பாடுங்கிற சூழல்ல தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இப்ப பார்க்கும் போது ஓரளவுக்கு அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ற வேலைகளை வந்து சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பொறுத்திருந்துதான் இவர்களுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியும். அதே நேரம் கடந்த அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும் போது திமுக ஆட்சி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் பத்தி எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.